தலைவன்ங்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். பிடிஎம் கேமர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒன் வர்சஸ் ஒன் ரூம் மேட்ச் தான் பார்க்க போறோம். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டோட செல்லக்குட்டி ப்ரொஃபஸருக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு சோட்டு பாயன்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஆடுவார். எப்படின்னு சொல்கிறது, ஒரு ரைஸ்டாருக்கு வர்ச சபீர் பாஸ் நடைபெற மாதிரி தான் இருக்கும். செம்ம ஸ்பீடாக ஆடுவாங்க. இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி வாய் வேற வளர்ந்து பெல் ஐக்கனை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். மறக்காமல் தட்டி விட்டு மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ரைஸ்டார் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒன் டேப் அடிச்சுட்டு போயினே இருப்பார். டே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னு இவர் வேறு சொல்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு நடிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன படம் நடக்க போகுதுன்னு தெரில. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கப்பா. வியூஸ் போடுறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். டே டே இருறா கொந்தோறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் பார்க்குறாரு. விட்டு கொடுத்து ஆடலான்னு சொல்லிட்டு ரெண்டு மேட்ச் விட்டாரு. இனிமேல் நடக்க போகிறது என்னன்னு தான் தெரில. செம்ம வெறி ஆகிட்டு இருப்பார் நம்ம செல்லக்குட்டி. ப்ரொஃபஸரும் அட்டைக்காரங்க ஃபுல்லாகவே இருப்பாங்க. அதை பாருங்கள், செம்ம ஹெட்டு, எல்லாமே சரியான ஹெட்டு, எல்லாமே தலை தான் வந்துச்சு பாருங்கள். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சாரி எடிட்டிங் பண்ணுறது செம்ம லேட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஜூன்லேருந்து அவனாக போயிடுவான். எப்போ எனக்கு தேவையில்லை, கஷ்டமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு விக்ட்ரி கொடுத்துருவான். வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்போ செம்ம லேட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப அதிகமான வீடியோ, அதனால் எடிட் பண்ணிட்டேன், அங்கங்கே கட் பண்ணியிருப்பேன். அதனால் எதுவுமே நினச்சிக்காதீங்க. சாரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எப்பவுமே ஒன்று தான், ஒர்க் பண்ணால் தான் எதுவுமே கிடைக்கும். எல்லாம் கலந்து இருக்கலாம். அப்புறமா எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரூம் மேட்ச்சு எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில். ஓகேவா? குளோவால் போட்டு நேர்றான். ஓகே, டே விளையாட விளையாட பொட்டுன்னு போடு தலை. ஐயே ரொம்ப சிக்கம் தலை பெய்வே. ஐயோ இந்த மேட்ச் கன்ஃபார்மாக அவர் அடிச்சிருவார். செம்ம கிராண்டாகிட்டு இருக்கார். ரெண்டு மேட்ச் வச்சே அடிச்சிட்டேன். ஓகே அதான் பாடுறான். ஐயே இல்லை இல்லைப்பா, லேசா என்ன கட்டி வெயிடா டே டே செல்லாக்குட்டி பார்த்தாடுறா. வீடா தம்பி வீடா. ஐயோ வச்சிட்டானே, அவர் ரொம்ப கோபக்காரர் போல். ரெண்டு மேட்ச் ஆச்சுருந்தா பட்டுனு அடிச்சிட்டாரு. அவர் எல்லாமே ஒன் டேப் தான் ஆடுவார். எங்கே வெளியே தான் ரைஸ்டார் இருக்கணுமா, உள்ளெல்லாம் ரைஸ்டார் இருக்கக்கூடாதா சொல்லுங்கள். நம்மக்கிட்டும் எல்லாமே இருக்காங்க, சபீர் பாஸ் ரைஸ்டார் எல்லாமே ஒன் டேப் ஆடுறவங்க தான். நான் வெளியே தெம்பாட மாட்டானுங்க அவ்வளோதான். நானும் அவங்களோட கில்டு லீடர் நான். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் நான் சேவ் பண்ணி விடுவேன். வேணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அடே பச்சை சட்டை தட்டி விடுறா தம்பி. ஓகேவா? நாளைக்கு ஸ்கூல் இருக்குமா இருக்காத தெரியல உங்களுக்கு, ஏன்னா மழை வரப்போ அவ்வளோது. எல்லாமே ஹெட் ஷாட்டு தாங்க. ரைஸ்டாரு சபீர் பாஸ் இல்லைங்க, அவங்கள அடிக்கிற பிளேயர்ஸே நம்மக்கிட்ட இருக்காங்க. பட்டு வெளியே தெம்பாட மாட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. இப்போ தான் புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் மொபைல் பிளேயர்ஸ் தான், யாருமே பிசி பிளேயர்ஸ் இல்லை, யாருமே அதிகமாக இல்லை, யாரும் கீழே இல்லை. அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க காட்டுறாங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் காட்டுங்க, நம்மளும் கேம்ஸ் ஆடலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 3-2 அடிச்சிருக்காரு நம்ம செல்லக்குட்டி. பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக எதனா கண்டென்ட் வேறு வைக்கலாம். எனக்கு வேறு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, எந்த கண்டென்ட் வைக்கலாம்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், புரிய மாட்டேங்குது. அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இப்போவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், ஒர்க் டுகெதர்னு எப்போவுமே சொல்லியிருப்பேன். ஒரு அண்ணனாக பாருங்கள், ஒரு தம்பியாக பாருங்கள், அக்காவாக இருந்தால் தம்பியாக பாருங்கள். எதுக்கும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கத்தி கத்தி பேசுகிறேன், ஏண்டா நீ கத்தி கத்தி பேசுகிறனாலும் கேட்காதீங்க. இது என்னோடய தலையெழுத்து. ஓகேவா? ஹெட்செட் போட்டுற தம்பியே, என்ன வேற ஏண்டா அடிக்கிட்ட? ஐயோ ஐயோ, ஓகேடா அப்பா, எப்படியோ 4 மேட்ச் ஆகிட்டோம். அவன் ஃபீலிங் அப்படி இருக்குன்னு தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆளில் தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறது. ரெண்டு பேருமே வேறு லெவலில் பிளேயர்ஸ் தான். அதனால் இவங்க ரெண்டு பேருக்கே நடத்தலாம் ரூம் மேட்ச்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போடுவாங்க. வேறு லெவல் பிளேயர் ஆள் சோட்டு பாய். அவருக்கும் ஒரு சேனல் இருக்குது, டைம் வந்தப்ப நானும் போடுறேன். ஏன்னா எனக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைடா. அதை பாருங்கள், வேறு லெவலில் ஹெட்ஷாட்டுங்க. அதை பற்றி ஏன் பேசுகிறோம்?
இப்போ பாருங்க ஹெட்சாட்டுக்கு மேலே ஹெட்சாட் விழுவோம். ஐயே வேற லெவல் போ, தலையை பிச்சிச்சு. ஓபி காய்ஸ், இந்த ஹெட்சாட்டுக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேம் பிளே தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் பார்க்குறீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்குறது எதுவுமே இல்லை, சப்ஸ்கிரைபும் தேவையில்லை எனக்கு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாரி கேம் ஆடுற தெரியாதவங்களை தான் நானும் இந்த சேனலை வச்சுருக்கேன். நீங்களும் கேம் கற்றுப்பீங்க, எங்களை மாரி ஆடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். கை கொடுத்து உங்களை கொஞ்சமாக நடக்க சொல்கிறோம், ஓட சொல்ல நடக்க சொல்கிறோம். எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். இப்போ இல்லை எப்பவுமே சொல்லுவேன், நான் உங்கள் கூட இருப்பேன், உங்களுக்கு கை கொடுத்து தூக்குவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே பாருங்கள், உங்கள் கூட நான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6-4 நேட்டு அவர் நாள் அடிக்க முடியாது. சோட்டு பாய் செம்ம ஃபாஸ்ட் பிளேயர் தான், மொபைல் பிளேயரு. எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, வெளியே திறமையை வெளியே காட்டலாம்னு சொல்லிட்டு கரீனா காரணம் எங்களை கண்டுக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஆச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.